ஓகே, ரொம்ப நாள் கழிச்சு கிராணி போட போகிறோம். கிட்டத்தட்ட ஒரு வாரம் ஆயிடுச்சு, ஒரு வாரம் ஒன்றரை வாரம் கிட்ட கூட ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். ரொம்ப நாள் ஆயிடுச்சு, அதனால் நம்ம இப்போல்லாம் ஒன்று விட்டு ஒரு நாள் தானே போடுறோம். இப்போ ரெண்டு நாள் தொடர்ந்து ஒரு நாள் அதுக்கு அடுத்த நாள், ஒரு நாள் அதுக்கு அடுத்த நாள் அப்படின்னு போடுறோம். சரி பார்த்துக்கலாம் அப்படின்னா, ஒன்று விட்டு ஒரு நாள், ஒன்று விட்டு ஒரு தம்பின்ற மாதிரி போட்டுனுக்குறோம். யாரும் வரல. ஐயோ கிராண்ட்பா துரத்துதா, ஆச்சு பேசிக்கினேன், கவனிக்காமல் விட்டேன். இந்த பக்கம் வந்தாச்சு, அவ்வளோதான். கிராண்ட் பா இதுக்கு மேலே துரத்தாது. நம்ம இந்த பக்கம் மேலே போயிட்டு கிராணியும் வரல, கிராணி மேலே தான் இருக்கணும். கிராணி நம்ம இப்போ ஒரு சின்ன ட்ரிக்கு ட்ரை பண்ணி பார்க்கலாம். அந்த பக்கம் வந்து கிராண்ட் பா ஏதாவது துரத்துச்சுன்னா, ஆ வருது, துரத்துதான் பார்க்கலாம். இந்த பிக்சர் இருக்குதுல்ல, அந்த ஃபோட்டோவை வந்து தள்ளி விட்ருங்க. கிராண்ட் பா வந்து அதை தான் பார்க்குமே தவிர நம்மக்கிட்ட வராது. இந்த அதே தான். ஆனால் நம்ம வந்து அது அந்த டைமுக்கெல்லாம் நம்ம எங்கேயாவது போய் சேஃபாக ஆகிடணும், நம்ம எஸ்கேப் ஆகிற மாதிரி. நான் இது வந்து ஃபாஸ்ட் மோடில் வச்சுருக்கிறேன், நம்மளும் ஃபாஸ்ட்டாக போவோம். நான் சும்மா சொன்னேன், வீடியோ வந்து கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக ஆகிட்டேன், அவ்வளோதான். இருந்தாலும் நான் பேசுறது வந்து ஸ்லோவாக தான் வரும். ஐயோ போச்சு போச்சு, கிராணியும் ரெண்டு பேரும் போய் கடகடன்னு கதவு சாத்து, கதவு சாத்திட்டேன். அப்போ அடி தப்புச்சம்பா, அப்படியே ஸ்மூத்தாக உள்ளே வர வழியில் டக்குன்னு கதவு சாத்தின்னு டங்குன்னு உள்ளே வந்து பெடல் கடியில் பிடிக்கணும். சப்போஸ் கிராணியும் கிராண்ட்பாவும் சேர்ந்து நம்மளை பார்த்துருந்துங்கன்னா, ரெண்டும் அடியில் பூந்து வருமா, இல்லை கிராணி மட்டும் வருமா, இல்லை கிராண்ட்பா மட்டும் வருமா? இது எனக்கு ரொம்ப டவுட் ஆகுது. அடுத்த வாட்டி ட்ரை பண்ணி பார்த்துடலாம். யார் ரெண்டு பேரும் ஒரே நேரத்தில் வந்துச்சிங்கன்னா அது வேறு மாதிரி இருக்கும். சப்போஸ் ஏதாவது ஒன்று மட்டும் வந்ததுங்கன்னா அது வேறு மாதிரி இருக்கும். இங்கே குரோபார் ஏதோ பார்த்த மாதிரி ஞாபகம். ஆ இதுதான் குரோபார் ஒன்று கிடச்சிடுச்சு. அப்படின்னா இன்னும் போயிட்டு ஒரு கதவு ஓப்பன் பண்ணணும், அப்புறமா அந்த பாக்ஸு கிராணி த்ரீ அது வந்து ஃபுல்லாக வந்துடுவேன், எஸ்கேப்பே ஆயிடுவேன். அதில் வந்து அந்த வீடியோ வந்து நம்ம சேனலில் ஆல்ரெடி போஸ்ட் பண்ணிட்டேன், மறக்காமல் போய் பாருங்கள். ஓகே, இங்கே இன்னும் யாரும் வரல, அதனால் நம்ம குரோபார். ஐயோ வருது, நான் கவனிக்கலாம் நினச்சின்னுக்குறேன். ஏதோ பாட்டு போகுது, எனக்கு கேட்குது, உங்களுக்கு கேட்குதா என்னன்னு தெரில, பாட்டு போகுது. ஐயோ யாரோ வராங்கப்பா, கிராண்ட்பா வருதா? இல்லை இல்லை, பாட்டு ஏதோ கேட்குது. என்ன பாட்டு? ஓ கிராண்ட்பா டான்ஸ் ஆடுது. ஏய் சாம கிராண்ட்பா டான்ஸ் ஆடுற, நீ இரு வர. கால் என்ன, வயசான காலத்தில் உனக்கு டான்ஸ் எது தேவையா? ஆ நீயே எல்லாத்தையும் ஓட்டி வச்சிக்கிற. சே பார்த்து தேர் வாரம் வரேன். அடுத்த பாட்டு ஸ்டார்ட் பண்ணிடுச்சுப்பா, போகலாமா? கிராணி வரல இப்போதைக்கு, நம்ம வெளியில் போய் டான்ஸ் ஆடுறத பார்க்கலாம். வாவ் சூப்பர் டான்ஸர் ப்ரோ, எப்படி தான் ஆடணும்? நாங்கள் கிராணி கேட்டப்போ கொடுப்போம். என்னென்னு இது என்ன அடியில் எதுமோ போகுது. ஓ இதில் உக்காஞ்சி தான் போகணுமா? சுத்தம் இது வந்து கீழே ஏதோ இங்கே வீல் ஏதோ மாட்டணும்னு நினைக்கிறேன். இந்த வீல் மாட்டணும்னா என்ன ஆகும் நம்மளுக்கும் தெரியாது, அதுக்கும் தெரியாது. எனக்கு தெரிஞ்சு தண்ணி வடிக்கிறது இதுவாக தான் இருக்கும். இது வரைக்கும் நான் இதை வந்து ஃபுல்லாக விளாடி முடியல, ஏன்னா இது வரைக்கும் நான் எக்ஸ்ட்ரீம் மோடில் மட்டும்தான் வச்சு விளையாடி இருக்கிறேன். இது யார், இது புதுசாக இருக்குது, எவனாக இருக்கும்? எனக்கு தெரிஞ்சு கிராணியோட பொண்ணு வந்து கிராணி ஒன்ல வந்து தொங்க விட்ருப்பாங்க ஒரு சீக்ரெட் ரூமில். அது வந்து கிராணியோட பொண்ணு, கிராணிக்கும் கிராண்ட்பாக்கும் சேர்ந்து பிறந்த பொண்ணு. அந்த கிராணிக்கும் ஸ்லிண்டர், கிராணியோட பொண்ணுக்கும் ஸ்லிண்டர் மேனுக்கும் பிறந்தது தான் ஸ்லிண்டரியானா. இது அந்த ஃபோட்டோவில் இருக்குது பாருங்கள், அது உத்து பார்த்துன்னு இருக்கும் கிராணி, அந்த ஓரத்தில் இருக்கிறது தான் ஸ்லிண்டரியானா. அது சீ கிட்ட போய் அவுட் ஆகிட்டேன். சரி இருங்க, டே டூன்னு வருது எனக்கு. டே டூவில் வந்து அந்த ஃபோட்டோவை வந்து காமிக்க முடியுதான் பார்க்குறேன். அதோட அந்த தான் ஸ்லிண்டரியானா. அப்புறமா ஸ்லிண்டரியானாக்கும் இன்னொருத்தருக்கும் கல்யாணம் ஆகி அதுக்கு ஒரு குழந்தை பிறக்கும் அப்படின்னு ஒரு பெரிய குடும்பம் இதுவே இருக்குது. அதை காமிக்கிறேன் இருங்க. தோதோ இது தான் ட்ராப் செட் பண்ணி தான் என்ன இது காமிக்கிறோம். ஒரு நிமிஷம் இருங்க, யாராவது வராங்களான்னு சுற்றி பார்த்துட்டு. இங்கே ஐயோ கிராணி வருது, கிராண்ட்பா கிராண்ட்பா கிராணி வந்துடுச்சு. கிராண்ட்பா எங்கே? அடே லூசு கிராண்ட்பா எங்கே இருக்கீங்க? கிராணி மேலே இருந்து தானே வந்தது, அப்படின்னா கிராண்ட்பா இப்போதைக்கு இங்கே இருக்காது. கிராண்ட்பாவும் கிராணியும் ஒன்றா இருந்ததுன்னா ஒன்றா இந்த மியூசிக் பியானோ ஆண்டதாக இருக்கும். ஏன்னா கிராணி வாசிக்கிறப்போ கிராண்ட்பா பாட்டு பாடும் இல்லை டான்ஸ் ஆடும், ஏதாவது ஒன்று பண்ணுங்க. இல்லை கிராண்ட்பா பாட்டு போட்டு விட்ருலாமா? ஐயா சி இன்னத்த
நக்கும் செத்த போயில. இந்த பக்கம் வச்சு இது போட்டுக்கு போகிற வழியில் மறந்தே போயிட்டேன். மேலே ஏறிட்டு 5 நிமிஷம் ஆகிடுச்சா, சீக்கிரம் போயிட்டு இந்த பக்கம் போகலாம், மேலே போகலாம். இன்னும் கிராண்ட்பா யாரும் இல்லைன்னு நினைக்கிறேன். இல்லை இல்லை, பாட்டு போட்டு விட்டுருலாமா? கிராண்ட்பா இருந்ததுனாக்கு தெரிஞ்சிடும், பாட்டு போட்டுருவோம். கிராண்ட்பா இருந்ததுன்னா நம்மளுக்கு தெரிஞ்சிடும், யாரும் வரல. நீ கிராணி வருது, மேலே தான் வந்துருக்குதுப்பா, அது சைலண்ட்டாக, சைலண்ட் கில்லர். ஓவர் கிராணி, கம் ஃபாஸ்டியா, கம் அண்ட் கேட்ச் மீயா. இங்கே தான். ஐயோ முட்டுச்சந்து, இதுக்கு என்ன தேவை? குரோபார். ஐயோ கிராணி, இதை காமிக்கலாம்னு நினச்சா. ஐயோ கிராண்ட்பா, ஓ இது செவுத்து. சரி, எதுவும் சொல்ல வந்தேன், நல்ல வேலை சொல்லிட்டு இருப்பேன். செவுட்டு வேணாம் வேணாம், சொல்ல வேணாம், இதுவாயிரும், பீப் போட வேண்டியதாயிரும். அப்போ மேலே போயிட்டு அந்த ரேடியோவில் வந்து பாட்டு போட்டு விட்டுறலாமா? நல்ல ஐடியா, வருதா பார்க்கலாம். பாட்டு போட்டாச்சு, கொஞ்ச நேரம் அந்த பாட்டை கேளுங்க. ஓகே, கிராண்ட்பா வரல, கிராண்ட்பா காதில் ஈயத்தை காய்ச்சி ஊற்றியாச்சு. ஆனால் கிராணி வரும்னு நினைக்கிறேன். யா யா, கிராணி வரும். நம்ம அதுக்குள்ளே கிராண்ட்பா உசுபேத்தி விட்டு, கிராணி மேலே ஏறிடுச்சு, கிராண்ட்பா போகுது, கிராணி வரத்துக்கெலாம் நம்ம சீக்கிரம் தப்பிக்கணும். வருதா? வந்துச்சு வந்துச்சு வந்துச்சு, சொல்லிக்கினே எங்கிற வந்துச்சு. அடிச்சு போயா கிராண்ட்பா? எப்போ நான் வெளியிலே மாட்டிப்பான்னு நினச்சிட்டேன், கொஞ்சம் நேரத்தில் லேட் ஆகுமோ. கிராணி, ஹலோ கிராண்ட்பா, கிராணி, தாத்தா, பாட்டி. நான் இப்போ என்ன தாத்தான்னு கூப்பிட்றேன், அப்புறம் என்னை வேறு மாதிரி கூப்பிட்டு வைக்காதீங்க. பாட்டி, பாட்டி என்னை வேறு மாதிரி கூப்பிட வேணாம், போனால் போகுது. தாத்தா வேணாலும் வேறு மாதிரி கூப்பிட்டுக்கலாம், அந்த பாட்டியை கூப்பிட வேணாம். ரெண்டு பேரும் ஜோடியாக போயிட்டீங்களா? அந்த பாட்டி மியூசிக் போட்டு விடு. கிராணி வரலே, கிராண்ட்பா வரலே, எஸ்கேப் ஆகிட வேண்டியதான். கிடைக்கிறதெல்லாம் தூக்கு தூக்கு, கடகடன்னு தூக்கு தூக்கு. இன்னது யாரோ கொட்ட விட்றாங்க. ஏ கிராண்ட்பா, நீ இங்கே தான் தூங்குறியா? செக்யூரிட்டி கீயா? ஓ, இதை நான் எங்கேயோ பார்த்தேனே. எனக்கு தெரிஞ்சு மேல் ரூம், மேல் ரூம் தான் நினைக்கிறேன். யாரும் வரல, டேப்பு கச்சிச்சு. இங்கே வராங்கப்பா எல்லோரும், நம்மளே தோர்த்துதுங்கப்பா. நீங்கள் இது பின்னாடி போய் ஒழிஞ்சிக்கலாம், கண்டுபிடிக்க முடியாது யாருன்னு. நம்மளை யாராலையும் கண்டுபிடிக்க முடியாது. அப்படியே இருக்க வேண்டும். 7 நிமிடம் ஆகிவிட்டது, 8 நிமிடம் ஆக போகிறது, சிறிது நேரமே உள்ளது. ஆனால் நாம் தப்பிக்க வேண்டும். இந்த பக்கம் எதுவும் இல்லை. ஓ, இந்த பக்கம் வந்துச்சிங்கன்னா நம்ம, சப்போஸ் கிராணி கிராண்ட்பா ரெண்டும் வந்துச்சிங்கன்னா, ஒன்று வந்து ஏன் பின்னாடி சுத்தம், இன்னொன்று வந்து இன்னொரு பக்கம் வந்துடும். ரெண்டு பக்கத்துலேயும் மடக்கிடுங்க. அதனால் அந்த உள்ளே மட்டும் சிங்கிளாக வரப்போ மட்டும் உள்ளே போகிறங்க. ஐயோ, இந்த மாதிரி தான் டர்னிங்லேயே போயிட்டு போயிட்டு அடி வாங்கினுங்கிற. போன டே 2 வந்து கிராண்ட்பா கிட்ட அடி வாங்கினேன், டங்னு மண்டையிலே அடிக்குது அந்த குரோபார் ஆட்டானமோ வச்சிக்கினு. நானும் கிராண்ட்பாவும் கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி ஒரே மாதிரி இருந்தோம். பாட்டு போட்டு விட்டு போட்டு விட்டு நான் பாட்டுனு ஓடினுங்கிறேன். எங்கே இருக்குது அந்த கிராண்ட்பா? பேசாமல் பியானோவில் மியூசிக் தட்டி விடலாமா? இசை, அதை பாருங்கள், சிலிண்டர் நான் மேலே, அதுக்கு ரொம்ப பாசம் அதிகம். ஐயோ, நம்ம மேலே வெறுப்பு அதிகம். ஐயோ, ரெண்டு பேரை ஒத்துங்க. இந்த மாதிரி நேரத்தில் என்ன பண்ண வேண்டும் என்றால் ஓடி போய் ஒதுங்கிக் கொள்ள வேண்டும். சரி, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், காமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு